அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 11, தலைப்பு புது சிருஷ்டியின் பஸ்கா, பக்கம் 612 முதல் 619 வரை. நம்முடைய ஆண்டவரின் ஞாபகார்த்தம் இதன் தலைப்பின் கீழ் காணலாம். முதலாம் மாதம் 14 தேதி யூதர்கள் கொண்டாடுகின்ற 7 நாள் பஸ்கா பண்டிகையின் முந்தின தினத்தில் இந்த நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதற்கு இசைவாக இருக்கும்படியாக மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டியும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியுமான நம்முடைய ஆண்டவர் மரித்தார். அவர் 30 வயதான போது மரணத்திற்குள்ளான அவரது ஞானஸ்தானத்தில் தொடங்கப்பட்ட அவரது பலியை வேறு எந்த நேரத்திலும் மரணத்தில் முடிக்க நம்முடைய ஆண்டவருக்கு சாத்தியம் இல்லாதிருந்தது. ஆகவேதான் யூதர்கள் அநேகந்தரம் அவரை கொல்ல முயற்சித்தாலும் ஒருவரும் அவர் மேல் கை போடவில்லை. ஏனெனில் அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. யோவான் 7 அதிகாரம் 8-30 வசனங்கள். யூதர்கள் முதலாம் மாதம் 10 தேதியில் பலிக்கான ஆட்டுக்குட்டியை எரிந்து கொள்ளும்படியாகவும் தங்களுடைய வீடுகளில் அந்த நாளில் அதை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் கட்டளையிட்டபடியே ஆண்டவரும் அதற்கேற்றவாறே அந்த நாளில் அவர்களிடம் தன்னை ஒப்புக் கொடுத்தார். பஸ்கா பண்டிகைக்கு 5 நாட்களுக்கு முன்பாக அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறினவராய் பட்டணத்திற்குள் வந்தார். அப்பொழுது திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்றார்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ ஒரு ஜாதியாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு தேசமாக அதன் பிரதிநிதிகளாக இருக்கிற ஆட்சியாளர்கள் மூலம் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவரை நிராகரித்தார்கள். அதன் மூலம் அவர்கள் தங்கள் சத்துருவின் பக்கம் இருப்பதை அவ்வேளையில் காண்பித்தார்கள். இருந்த போதிலும் தேவனுடைய கிருபையில் புது உடன்படிக்கையின் ரத்தம் யாகோபின் குடும்பத்தினருக்கு வல்லமையுள்ளதாக இருப்பதோடு கூட தேவனோடு ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க விரும்புகிற எல்லார் மேலும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் புண்ணியத்தில் பங்குள்ளவர்களாய் இருந்தார்கள். இருந்தாலும் மெய்யான ஆட்டுக்குட்டியானவரின் புசிக்க மறந்து விட்டார்கள். அவர்கள் ஒரு ஜாதியினராக, முதற் பேரானவர்களாக, ராஜரீக ஆசாரியர்களாக, பரிசுத்த ஜாதியாக, மேசியாவின் விசேஷ ஜனங்களாக ஆகும் சந்தர்ப்பத்தை இழந்து விட்டார்கள். அவர்கள் கடந்து போகிற தருணத்தையும் பரிபூரணமான மகிமையும் கனமும் அழியாமையும் உள்ள வாழ்வுக்குரிய புது சிருஷ்டியின் அங்கங்களாகும் தகுதியையும் இழந்து விட்டார்கள். ஆனாலும் வேதத்தில் இன்னொரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் தேவ ஆட்டுக்குட்டியை ஏற்றுக்கொள்ள மகிமையான வேறு ஒரு தருணம் அவர்களுக்கு உண்டு என்றும், அதை ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய மாம்சத்தில் பலியில் புசிக்கவும் அவர்களுக்கு ஒரு மகிமையான தருணம் உண்டு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இதன்படி பாவம் மரணம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து முதற் பேரானவர்களின் உண்மையான சபையும் ஆவிக்குரிய இசையேலவுமாகிய ஆண்டவருடைய உண்மையான சகோதரர்களுக்கு கீழாகவும் ஆண்டவருடைய தலைமைக்கு கீழாகவும் இருந்து தப்புவார்கள் என்று வேதத்தில் வேறு பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது என்று கேள்விப்படுவதில் நாம் சந்தோஷம் அடைகிறோம். ரோமர் 11 அதிகாரம் 11-26 வசனங்கள். நம்முடைய ஆண்டவரின் ஊழியத்தில் இறுதி கட்டத்தில் முதலாம் மாதம் 14 தேதியன்று அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் இறந்த அதே நாளிலே நிஜமான ஆட்டுக்குட்டியாக யூதர்களின் நிழலான பஸ்காவை தன்னுடைய சீடர்களோடு கொண்டாடினார். அவருடைய 12 சீடர்களோடு போஜனம் பண்ணி நிழலாகியிருந்த ஆட்டுக்குட்டி அவருக்கே அடையாளமாக இருந்தது. உலகத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய சொந்த பலியாக இருந்தது. அது உண்மையான மாம்சமாக இருந்தது. இதன் பலத்தினால் மாத்திரமே ஜீவனும் தேவபுத்திரரின் விடுதலையும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுகின்றன. நம்முடைய ஆண்டவரின் மரணத்திற்கு முந்தைய ராத்திரியில் இந்த போஜனத்தை அவர் புசித்திருந்தாலும் அதே நாளன்றே அது எப்படி சாத்தியமானது என்றால், யூதர்களின் வழக்கப்படி ஒரு நாளானது நடுராத்திரியிலே அல்ல,
சாயகாலத்தில் ஆரம்பமானது. ஆண்டவர் இஸ்ரவேலின் எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்ய வேண்டியிருந்த மாதிரிகளின் படியாகவே ஆண்டவர் ஒழுங்கு பண்ணினார் என்பது தெரிகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக பிறந்த யூதர்களாக இருந்தபடியினால் நம்முடைய ஆண்டவருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் இந்த மாதிரியை அதற்குரிய நேரத்தில் கொண்டாடுவது கடமையாயிருந்தது. ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிப்பதின் மூலம் ஒருவேளை வழக்கத்தின் பிரகாரம் திராட்சரசத்தோடும் இப்படியாக ராபோஜனம் கடைபிடிக்கப்பட்ட பின்னர் அவர் மாதிரியாயிருக்கிற யூத ராபோஜனத்தில் எஞ்சியிருந்த புளிப்பில்லா அப்பத்திலும் திராட்சரசத்திலும் பங்கு பெற்று தன்னுடைய முழு சபைக்கென அதற்கு பிரதிநிதிகளென இருந்த அவருடைய சீஷர்கள் மத்தியில் ஒரு புதிய காரியத்தை உண்டு பண்ணினார். யோவான் 17:20. அது அவர்களோடு ஆவிக்குரிய இஸ்ரவேலாக முதற்பிறானவரின் சபையாக புது சிருஷ்டிகளாக யூத பஸ்கா போஜனத்தின் இடத்தை எடுத்து அதற்கும் மேலாக இருக்க வேண்டும் என்று ஒரு புதிய காரியத்தை ஏற்படுத்தினார். நம்முடைய ஆண்டவர் இன்னொரு அதற்கும் மேலான வித்தியாசமான மாதிரியான ஒரு பஸ்காவை ஏற்படுத்தவில்லை. அதற்கு மாறாக மாதிரியாக இருந்தது இப்பொழுதுதான் அதன் நிறைவை தொடங்கி இருந்தது. ஆகவே அதன் நிறைவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இனியும் அது பொருத்தமாக இருக்காது. நம்முடைய ஆண்டவர் நிஜமான ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட இருந்தார். இந்த அதிகாரத்தின் தலைப்பு வசனத்தில் அப்போஸ்தலர் சொல்லுகிறபடி பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவை பஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களும் இப்படியான நிழலின் இடத்தை நிஜமானது எடுத்துக்கொள்ளுவதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் நிழலான விடுதலையை கொண்டாடும்படி நிழலான ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை உண்பதற்காக உரிமையும் ஆயத்தமும் செய்வது கூடாத காரியமாகும். உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி என இயேசுவை பின்பற்றுகின்ற எல்லா உண்மையான விசுவாசிகளும் இனி செய்யக்கூடிய தகுதியான காரியம் அவர்களுடைய இருதயங்களின் நிலைக்கால்களில் அவருடைய ரத்தத்தை தெளிப்பதாகும். துர்மனசாட்சியை நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் தற்போதைய ஆக்கினையிலிருந்து அவருடைய ரத்தத்தினால் அவர்களுடைய பாவங்கள் கிருபையாய் மன்னிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து அவருடைய ரத்தத்தினால் அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுள்ளார்கள் என்பதை உணர்ந்து இவர்கள் இனியே மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவின் புண்ணியத்தை எல்லோருக்கும் தன்னை ஈடுபலியாக கொடுத்தவரில் புசிக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய மீட்பரின் புண்ணியத்தை தங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால் அந்த புண்ணியங்களில் பங்கு பெற வேண்டும். மேலும் தங்களுடைய பாவங்கள் ஆண்டவர் மேல் சுமத்தப்பட்டன, அவர் அவர்களுக்காக மரித்தார். ஆகவே அவருடைய புண்ணியங்களும் நீதியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை அவர்கள் உணர வேண்டும். அப்படியானால் நம்முடைய ஆண்டவருடைய ராபோஜனம் பஸ்கா போஜனத்தின் இடத்தை எடுத்துக் கொண்டதானால் இருந்தாலும் அது ஒரு உயர்ந்த மாதிரியானதாக அல்ல. நிஜமானது தொடங்கிவிட்ட நிலையில் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது நிஜத்தில் ஒரு ஞாபகார்த்தமானது. நிஜமான பஸ்கா நிறைவேறுதலின் ஆரம்பம் என அவரை பின்பற்றுகிறவர்களுக்கான ஒரு ஞாபகமூட்டுகிற காரியம் என்று நாம் பதில் கூறுகிறோம். இப்படியாக நம்முடைய ஆட்டுக்குட்டியானவரை ஏற்றுக்கொள்வது அவர் நமக்காக மரித்ததை ஞாபகப்படுத்திக் கொள்வது என்பது தேவனுடைய ஜனங்கள் மீட்கப்படுவார்கள் என்ற வாக்குத்தத்தை எதிர்பார்த்திருப்பது என்று பொருள்படும். ஆகவே அவைகளை புத்திசாலித்தனமாக ஏற்றுக்கொண்டு ஞாபகப்படுத்திக் கொள்ளுவது அவர்கள் உலகத்தின் போது அவர்கள் உலகத்தாராய் இருக்க மாட்டார்கள் என்று பொருள்படுகிறது. ஆனால் அவர்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிருந்து இப்போது பாவமும் மரணமும் ஆட்சி செய்கின்ற காலத்தில் அடிமைத்தனத்திலிருந்து கரைதிரை மற்றும் துக்கங்களிலிருந்தும் விடுதலையாகும்படியாக இன்னும் அதிகம் விரும்பப்படுகிற நிலைமைகளை தேடுபவர்களாக இருப்பார்கள். இவர்கள் உண்மையான புளிப்பில்லா அப்பத்தில் பங்கு பெறுபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஆண்டவரின் சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படும்படியாக அதில் பரிசுத்தத்திலும் மாங்கீக கோட்பாடுகளின் படியான பொல்லாப்பு புளிப்பு கரைதிரை அபிலாஷைகள் சுயநலம் போன்றவைகள் இல்லாமல் அதை பெரும்படியாக நாடுவார்கள். ஆண்டவர் தாமே நிந்திக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டார் என்பதினாலே அவர்களும் இதே விதமான உபசரிப்பை எதிர்பார்க்க வேண்டும். ஏனெனில்
உலகம் அவரை அறியாதது போன்று அவர்களையும் அறிய மாட்டார்கள் என்றும், வேலைக்காரன் எஜமானுக்கு மேலானவன் அல்ல என்றும் ஆண்டவர் கூறிய வார்த்தையின்படி அவர்கள் உபத்திரவம் எனும் கசப்பான கீரையோடு பங்கு கொள்ளுகிறார்கள். ஆம், யாரெல்லாம் அவருக்கு உண்மையாய் இருக்கும் பட்சத்தில் உலகத்தின் துன்பம் அனுபவியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவருக்கு பிடித்தமானவர்களாய் இருக்க மாட்டார்கள் என்பது அவருடைய சாட்சியாகும். அவருடைய வார்த்தைகள் ஆவன. கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். மத்தேயு 5:11-12 வசனங்கள், 2 தீமோத்தேயு 3:12 வசனம். நம்முடைய ஆண்டவர் அவருடைய நினைவு கூறுதலான ராபோஜனத்தை ஏற்படுத்தின போது கடைசி ராபோஜனம் என்று அழைக்கப்படுகிறது. அது மேலே கூறியபடி ஒரு புதிய அடையாளமாக இருந்தது. அது பழைய பஸ்காவின் மாதிரிக்கு நிஜமானதாக காட்டப்பட்டிருந்தது. ஆனாலும் அது ஒரு நினைவு கூறுதலாக அல்லது நிஜமானதற்கு ஒரு ஞாபகார்த்தமானதாகத்தான் இருந்தது. ஆனாலும் அதன் ஒரு பகுதியாக இல்லை. நாம் வாசிக்கிறபடி அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது நிஜமான ஆட்டுக்குட்டியான எனக்கு அடையாளமாக இருக்கிறது, என் மாம்சத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம்முடைய ஆண்டவரின் நோக்கம் இதன்படி நிஜமான முதற் பெயரானவர்களுக்கும் விசுவாச மார்க்கத்தாருக்கும் தன்னை பின்பற்றி வருபவர்களுக்கும் அவர்களின் மனதில் தான் தான் நிஜமான ஆட்டுக்குட்டி என்பதை பதிய வைக்க வேண்டும் என்பதுதான் என்று தெரிய வருகிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுவது முந்தையதை பின்பற்றிய அவருடையவர்கள் அது இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு தேவையற்றதாகிவிட்டதால் இதை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னார் என்று பொருள்படும். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, உடன்படிக்கையின் ரத்தம் புதிய உடன்படிக்கைக்கு முத்திரையிடுகிற ரத்தம், நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதை அதற்கான நேரம் இடம் போன்றவைகளை பார்க்காமல் செய்ய வேண்டும் என்று பொருள்படும் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த பாத்திரமும் புளிப்பில்லாத அப்பமும் பழைய பஸ்காவை ஆசரிக்கும்படியாக உபயோகப்படுத்தப்பட்டது என்று அல்ல, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மாதிரியை அல்ல நிஜமானதை ஆசரிப்பதாக எண்ணப்பட வேண்டும். ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்திலும் பஸ்காவை கொண்டாடுவது நியாயமானதாக, சரியானதாக அல்லது மாதிரியானதாக இல்லாதிருப்பது போன்று நிஜமானதை அதன் நினைவு கூறும் சமயத்தில் அன்றி வேறு சமயத்தில் ஆதரிப்பது ஏற்றதாக இருக்காது. 1 கொரிந்தியர் 11:23-25 வசனங்கள், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11:26 வசனம் என்று அப்போஸ்தலர் தொடர்ந்து கூறுகிறார். அப்போதிலிருந்து வருடந்தோறும் ராபோஜனத்தை ஆசரிப்பது என்பது ஆண்டவரை பின்பற்றி வருபவர்கள் எல்லோருக்கும் ஒரு புதிய அர்த்தத்தை உடையதாக இருக்க வேண்டும் என்பதை சீஷர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் என்பதை இது காட்டுகிறது. அதாவது பிக்கப்பட்ட அப்பம் ஆண்டவருடைய சரீரத்தையும் பாத்திரம் அவருடைய இரத்தத்தையும் குறிக்கிறது என்பதாகும். இந்த புதிய நியமம் அவரை பின்பற்றி வருபவர்கள் மேல் ஒரு சட்டமாக சுமத்தப்படவில்லை என்றாலும், மேலும் அதை சரியானபடி கடைபிடிக்க தவறும் பட்சத்தில் தண்டனை எதுவும் குறிப்பிடப்படாவிட்டாலும் ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிறவர்களும் நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று தன்னை ஏற்றுக்கொள்ளுகிற அனைவரும் இப்படியாக அவர் உண்டு பண்ணின நினைவு கூறுதலை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். இன்றைக்கும் அது அப்படியே இருக்கிறது. ஈடுபலியில் உள்ள விசுவாசம் அதன் விளக்கத்தை அவர் வரும் வரைக்கும் என்ற இந்த எளிமையான நினைவு கூறுதலில் இன்னும் காண்கிறது. அவர் வரும் வரைக்கும் என்பது நம்முடைய ஆண்டவரின் வருகை வரை அல்லது பிரசன்னம் வரை என்பதை அல்ல, அறுவடை அல்லது இந்த யுகத்தின் இறுதி வரை என்பதை அல்ல. நம்முடைய ஆண்டவர் கூறியபடி தேவனுடைய
ராஜ்யத்திலே நவமானதாய் இதை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் என்பதை குறிக்கும். இதற்கேற்ப இதில் இன்னும் நிறைவான அளவுக்கு தங்கு பெறும்படியாக அவருடைய வருகையில் அவருடையவர்கள் சிறைக்கு அப்பால் ஒவ்வொருவராக கூட்டி சேர்க்கப்படும் வரை அவரது இருவரையில் உள்ள விசுவாசம் அதன் விளக்கத்தை இந்த நினைவு கூறுதலில் தொடர்ந்து காணும். இதனை தொடர்ந்து வரும் தொகுதிகளை நாம் அநேகராய் இருந்து ஒரே அப்பமாய் இருக்கிறோம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 619 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.